நினைவு கூறுதலின் யானங்கள். ரேட்டின் நம்பர் 465, ஏப்ரல் 1883, பக்கம் 3, தலைப்பு பஸ்கா. இது இஸ்ரேலர்களுடைய மிக முக்கியமான பயபக்திக்குரிய அனுசரிப்புகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் இன்னமும் இருந்து வருகின்றது. இது நிழலான ஜனங்கள் என அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய முதலாம் அம்சமாக காணப்பட்டது. இவ்வனுசரிப்பு நிறுவப்பட்ட விவரங்கள் யாத்திராகமும் 12 விவரிக்கப்பட்டுள்ளது. பழுதற்ற ஓர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதன் ரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் ஏற்றத்திலும் தெளிக்கப்படுகின்றது மற்றும் இப்படியாக தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்குள் குடும்பத்தினர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பத்துடனும் கசப்பான கீரையுடனும் குவித்தார்கள். யூதர்களுடைய முதலாம் மாதத்தின் 14 அந்த இரவில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் காரணமாகவும் ஆட்டுக்குட்டி புதிக்கப்பட்டதின் காரணமாகவும் இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் கடந்து போக்கப்பட்டார்கள். அல்லது எகிப்தியர்களின் முதற் பேரானவர்கள் சந்தித்த மரணத்தின் வாதையில் நின்று தப்புவிக்கப்பட்டார்கள். இச்சம்பவத்தின் காரணமாகவும் மற்றும் அடுத்த நாளில் இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று சுதந்திரம் அடைந்து வெளியேறினதின் காரணமாகவும் தேவனுடைய கட்டளையின் பேரில் இஸ்ரேலர்கள் ஒவ்வொரு வருடமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூர்ந்து ஆசரித்தார்கள். யாத்திராகமம் 12:14. இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகி அதன் அர்த்தத்தை பார்க்கவில்லை. அப்போஸ்தலனை 1 Corinthians 5:7 வார்த்தைகளை எழுதும்படி ஏவி அவ்வனுசரிப்புக்குரிய அர்த்தத்திற்கான திறவுகோலை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் இஸ்ரேலர்களைப் போலவே இருளில் காணப்பட்டிருப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். 1 Corinthians 5:7. இப்படியாக இக்காரியத்தின் மீது பரிசுத்த ஆவியானது தமது கவனத்தை கொண்டு வந்த பிற்பாடு மேலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்பதையும் இஸ்ரேலின் முதற்பேரானவர்களுக்கு நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவசியமாய் இருந்தது போன்று இயேசுவினுடைய மரணமானது முதற்பேரானவர்களாகிய சபை மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமாய் இருக்கின்றது என்பதையும் தெளிவாய் காண்பிக்கக்கூடிய மற்ற வேத வாக்கியங்களையும் நாம் கண்டுபிடித்தோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நாம் இப்பொழுது தம்முடைய சீடர்களுடன் கடைசி பஸ்காவை உசித்திட்ட இயேசுவின் வார்த்தைகளின் இடத்திற்கும் செயல்பாடுகளின் இடத்திற்கும் கலந்து வந்திருக்கின்றோம். தேவன் மிகவும் சரியாய் செயல்படுபவர் ஆவார். நிழலான ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தில் 14 அறிக்கப்பட்ட காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக அல்லது முன்னடையாளமாக இருந்தது. இயேசு தம்முடைய சீடர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் கால கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நாளினுடைய கணக்கெடுத்தல் விஷயத்தில் ஒரு நடுராத்திரியிலிருந்து மறு நடுராத்திரி வரை என்று இப்பொழுது காணப்படும் வழக்கத்தின்படி யூதருடைய நாள் கணக்கீடு காணப்படாமல் மாறாக மாலை 6 ஆரம்பித்து அடுத்து வரும் மாலை 6 நிறைவடைவதாய் இருக்கின்றது. ஆகவே இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை சுமார் 8 அளவு புசித்தார்கள் மற்றும் அதே இரவில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் மற்றும் அதே நாளில் தானே மறித்தார். இப்படியாகவே அனைத்து எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டியிருந்தது மற்றும் நிறைவேறவும் செய்தது. இதோ உன் ராஜா வருகிறார் எனும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் மற்றும் அதே வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு 5 முன்னதாக அது வீட்டிற்குள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற பஸ்கா நிழலில் உள்ள அம்சத்தினை நிறைவேற்றும் வண்ணமாகவும் இயேசு தாம் சிலுவையில் அறியப்படுவதற்கு 5 முன்னதாக
கழுதையின் மேல் ஏறி பட்டணத்திற்கு வந்தபோது தாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லது நிராகரிக்கப்படத்தக்கதாக தம்மை ஜனங்களுக்கு முன்வைத்தார். மத்தேயு 21:4, யாத்திராகமும் 12:3. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு பொறுத்தோளைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிற பிரகாரமாக பஸ்காவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக இயேசு தம்மை இறுதியாக இஸ்ரவேல் ஜாதியாருக்கு அல்லது இஸ்ரவேல் வீட்டாருக்கு முன்வைத்தார். யோவான் 12:1, 12:13. அவர்களது ராஜா கழுதைக்குட்டியின் மீது ஏறி அவர்களிடத்தில் வந்தார். அவரோ அவர்களுக்காக கண்ணீர் விட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் என்று கூறினார். மத்தேயு 23:38-39. இயேசு பஸ்காவினுடைய உட்கருத்தை அறிந்திருந்தார், ஆனால் சீஷர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீஷர்களுக்கு விவரித்திருந்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. அவர்கள் ஆதாமின் பாவத்திலிருந்து நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படாதது வரையிலும் ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது. அதாவது அவர்களை மரணத்தின் வல்லமையினின்று மீட்டுக் கொள்ளும் ரத்தத்தினை சிந்தின அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தினால் பாவத்திலிருந்து கடந்து போகப்படுவது அல்லது விடுவிக்கப்பட்டதாக கருதப்படும் நிலை வரும் வரையிலும் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இருக்குமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையாக கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியில் தனியாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்திற்கு ஏதுவாக மிகவும் துக்கம் அடைவதில் ஆச்சரியம் அடைவதற்கு ஒன்றுமில்லை. வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பார்வையிடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை பூசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா 22:14-16. உண்மையான ஆட்டுக்குட்டி அன்றைய தினமே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்கப்படுவதன் மூலமாக எப்படி பஸ்காவின் காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இயேசு ஆசையாயிருந்தார். சீஷர்களால் கிரகித்துக் கொள்ள முடிகிற மட்டும் கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக இயேசு பஸ்காவின் அர்த்தம் பற்றின சத்தியத்தை வெளிப்படுத்துவதே அவர் சீஷர்களுடன் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு விசேஷமாக ஆசைப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை திட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். மார்க் 14:22, லூக்கா 22:17-20. நிழலான ஆட்டுக்குட்டியிலிருந்து நிஜமாகிய சம்மதத்திற்கு சீஷர்களுடைய மனங்களை திருப்பிடுவதும் தாம் நிறைவேற்றவிருக்கும் ஞான பிரமாணத்தினுடைய பஸ்காவெனும் அம்சத்தை அனுசரிப்பது இனி சரியாய் இருக்காது என்பதை காண்பிப்பதும் தான் ஆண்டவருடைய நோக்கமாய் இருந்தது என்பதில் நமக்கு ஐயமில்லை.
பக்காவினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய இடத்தில் வரும். அவரை பற்றின நினைவு கூறுதலின் அம்சங்களாக சீஷர்களுக்கு இனி அப்பம் மற்றும் ரசம் இடம்பெறப் போகின்றது. இப்படியாக பார்க்கப்படும் போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது நிழலான விடுதலையை நினைவு கூறும் வண்ணமாக இனிமேல் சொல்லற்றமான ஆட்டுக்குட்டியை கொள்ள வேண்டாம், மாறாக உண்மையான விடுதலைக்கு உண்மையான கடந்து போகுதலுக்கு ஆதாரமாய் காணப்படும் என்னுடைய மாம்சத்திற்கும் ஜீவனுக்கும் அடையாளமாய் காணப்படும் அப்பத்தையும் ரசத்தையும் பயன்படுத்துங்கள். ஆகவே என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் இது முதற் கொண்டு என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படி செய்யுங்கள் என்ற விதத்தில் இயேசுவின் வார்த்தைகள் காணப்பட்டது. இப்படியாக ராபோஜனத்தை தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் யூதர்களால் அனுசரிக்கப்பட்டு வந்த பஸ்காவிற்கு மாற்றாகவும் நமது கர்த்தர் நிறுவினார். ஏன் முதலில் இயேசு நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தார் என்று கேட்கப்படலாம். அவர் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக பிறந்தார் என்றும் அதன் சகல அம்சங்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியவராக இருந்தார் என்றும் நாம் பதிலளிக்கின்றோம். அவர் தம்முடைய சிலுவையில் நியாய பிரமாணத்தை அறைந்து போட்டு நியாய பிரமாணத்தை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டதால் பஸ்கா அல்லது இதற்கு மாற்றாக இடம்பெறும் கர்த்தருடைய ராபோஜனம் தொடர்புடையதான பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையுடையவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு நாளை அனுசரிப்பதை சாக்கியம் என கருதுபவர்களில் நாம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வழிவிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 5:7-8 நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய மனதின் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தருணமானது எப்போது அல்லது ஏன் புறக்கணிக்கப்பட்டது என்பதை கணிப்பது கடினமான காரியமாகும். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்பவே புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. மாபெரும் போதகர் இயேசு நினைவு கூறுதலின் விஷயத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார் என்றும் வருடத்திற்கு ஒருமுறை நினைவு கூறுதலை அனுசரிப்பதை காட்டிலும் அடிக்கடி அனுசரிப்பது அனுகூலமாக இருக்கும் என்றும் பக்தி வைராக்கியம் உள்ள சில போதகர்கள் எண்ணியிருப்பார்கள் என்பதிலும் இவர்கள் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் மூலம் பவுல் நினைவு கூறுதலை அடிக்கடி அனுசரித்தாலும் ஒன்றுமில்லை என்று போதித்துள்ளதாக புரிந்து கொண்டுள்ளனர் என்பதிலும் ஐயமில்லை. 1 கொரிந்தியர் 11:26 ஆனால் நினைவு கூறுதல் குறித்து பவுல் பேசியுள்ளவைகள் அனைத்தையும் ஜாக்கிரதையால் ஆராய்ந்து பார்க்கும் போது காரியங்களை இவர்கள் புரிந்து கொண்டுள்ளது போன்று அவர் சொல்லவில்லை என்பது உறுதியாகும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 11:23 இங்கு இயேசுவினால் சொல்லப்பட்டதான நேரம் மிகவும் சரியான நேரமாக மாத்திரமாய் இராமல் நினைவு கூறுதலானது அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவிலே நிறுவப்பட்டதை விசேஷித்த வெளிப்படுத்தல் மூலம் கர்த்தரிடத்திலிருந்து பவுல் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த மிகவும் சரியான நேரமாக காணப்பட்டது என்பதையும் கவனிக்கவும். கர்த்தருடைய மரணத்திற்குரிய சரியான நினைவு கூடுதலை அனுசரிக்கத்தக்கதாக சபையானது எத்தனை தரம் அந்த அப்பத்தை விட்டு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும். ஆண்டுதோறும் அவரது மரணத்தினுடைய நினைவு நாளில் மாத்திரமே செய்ய வேண்டும். எப்படி அமெரிக்காவிற்கான சுதந்திரமானது வருடந்தோறும் அது சுதந்திரம் அடைந்த நாளாகிய ஜூலை 4 கொண்டாடப்படுகின்றதோ இப்படியான விதத்திலேயே கர்த்தருடைய நினைவு கூறுதலும் அனுசரிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் சுதந்திரத்தை ஜூலை 4 கொண்டாடாமல் பொருத்தமற்ற பல்வேறு தினங்களில் சிலர் கொண்டாட முற்பட்டால் அது வினோதமாகவே பார்க்கப்படும். மேலும் ஜூலை 4 குறித்து நீங்கள் இதை கொண்டாடும் போதெல்லாம் நீங்கள் தேசத்தினுடைய பிறப்பை அறிவிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டால் ஒரு வருடத்தில் அநேகம் தருணங்களில் கொண்டாடப்படுவதை குறித்து பேசப்பட்டுள்ளதாக யாரேனும் புரிந்து கொள்ளுவார்களா? இப்படியே கர்த்தருடைய ஆலோசனமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் மாத்திரமே அனுசரிக்கப்பட வேண்டும்.
ஆதி திருச்சபையினர் கர்த்தருடைய ராமோசனத்தை வாரத்தினுடைய முதல் நாள் தோறும் முடித்து வந்ததை சுட்டிக்காட்டும் பதிவுகள் வேத வாக்கியங்களில் காணப்படுவதை தாங்கள் காண்பதாக சிலர் எண்ணுகின்றனர். இது ஒருவேளை உண்மையானால் இக்காரியத்தில் இதற்கு மேலாக கூறிடுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதே நமது பதிலாக இருந்திருக்கும். ஆனால் இப்படியான பதிவுகள் எங்கிருக்கிறது? இவர்கள் நமக்கு வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூறி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுவாசிரி மட்டும் பிரசங்கித்தான் என்ற அப்போஸ்தலர் 20:7 காட்டுகின்றனர். ஆனால் இங்கு கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகத்தான் அப்பம் பிற்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஏதேனும் சாட்சியம் உள்ளதா? ஏன் இங்கு நடைபெற்ற காரியம் கர்த்தருடைய ராபோஜனம் என்று குறிப்பிடப்படவில்லை மற்றும் திராட்சரசம் ஏன் தவிர்க்கப்பட்டுள்ளது? அப்பமாக்கிய அடையாளத்தை போன்று பாத்திரங்களும் அடையாளமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லையா? எம்மாவு எனும் கிராமத்தில் அவர் அப்பத்தை பிட்டபோது 2 சீஷர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டுள்ளபடியால் அங்கு பிக்கப்பட்டது சாதாரணமான போஜனத்திலும் மேலானது என்று யாரேனும் சொல்லக்கூடுமா? அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை புசித்தார்கள் என்று யாரேனும் சொல்லக்கூடுமா? யாரும் இப்படியாக சொல்ல மாட்டார்கள். வாரத்தின் முதல் நாளானது அல்லது கர்த்தருடைய நாளானது நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய சரியான நாளாய் இருப்பதற்கு பதிலாக மிகவும் பொருத்தமற்றதாக இருக்கின்றது. இயேசுவின் மரணத்தையும் கர்த்தருடைய ராபோஜனம் வெத்தமனே மற்றும் கல்வாரியின் துயரமான காட்சிகளையும் நினைவு கூறுவதற்குரிய ஒரு நாளாக வாரத்தின் முதல் நாளானது ஆதி சபையினரால் நியமிக்கப்படுவதற்கு அல்லது பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக வாரத்தின் முதல் நாளாவது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் கலிகூறுகளின் நாளாகவும் மற்றும் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்துள்ளார் என்று கூறி ஓசன்னா சாற்றுவதற்குரிய நாளாகவும் காணப்பட்டது. இதனாலேயே இந்நாளின் பெயர் இப்படியாக காணப்படுகின்றது மற்றும் இதனாலேயே சபையால் இந்நாளானது தொழுது கொள்வதற்கும் துதிப்பதற்கும் உரிய நாளாக பொதுவாய் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. வாரத்தினுடைய முதல் நாளாகிய கர்த்தருடைய நாள்தோறும் அப்பம் பிற்கும் வழக்கமானது அநேகமாய் சீஷர்கள் நுட்பமானவர்களாய் காணப்பட்டபடியினால் கர்த்தருடைய நாளில் ஒன்று கூடுவதற்கென சில சமயங்களில் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வருகையில் ஒன்று சேர்ந்து ஓதனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்த காரியமாக இருக்க வேண்டும். இன்னும் அநேகமாக முதல் நாளில் அப்பம் பிற்கப்படும் போது இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்படி அடிக்கடி முதல் நாளன்று தங்களுக்கு தோன்றி காட்சியளித்தார் என்பதையும் எப்படி தாங்கள் புசித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு இப்படியாக தோன்றினார் என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்த போது எண்ணங்களிலும் சிரத்தையிலும் ஏற்பட்ட ஆசீர்வாதமான ஓர் இறைவனின் காரணமாகவும் கூட இந்த வழக்கம் ஆரம்பித்திருக்க வேண்டும். 24:35 சபையில் கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டாடத்தக்கதாக ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த இந்த வழக்கத்தினுடைய மங்கின சுவடுகளானது ரோமன் திருச்சபை மற்றும் ஆயுள் திருச்சபைகளால் புனித வெள்ளி என்ற நவீன தோற்றத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டு வந்தாலும் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளால் கிட்டத்தட்ட கவனிக்க தவறப்பட்டுள்ளது. காவல் கோபுரத்தின் வாசகர்களில் அநேகர் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை அதன் ஆண்டு நிறைவு நாளில் அனுசரிப்பதை வழக்கமாய் கொண்டிருக்கின்றனர். கர்த்தருடைய மரணமானது நிழலாகிய பஸ்காவின் இடத்தை எடுத்துக் கொள்கிறது என்று நம்புகின்ற நாம் அந்த நாளை யூதர்களின் அல்லது சந்திரனின் நாள்காட்டியின்படி கணக்கிடுகிறோம். ஆகவே இந்நாளானது பெரும்பாலும் சூரிய நாள்காட்டியின்படி கணக்கிடப்படும் புனித வெள்ளி தேதியிலிருந்து முற்றிலும் வேறு தேதியாகவே காணப்படுகின்றது. 1883 இந்த வருடத்தில் பஸ்காவானது வாரத்தின் முதல் நாள் April 22 அன்று மாலை 6 வருகின்றதாய் இருக்கின்றது. ஆகவே April 22 அன்று மாலை 3 கர்த்தருடைய மரணம் சம்பவித்ததாய் இருக்கும். மேலும் கர்த்தருடைய ராபோஜனமானது April 21 சனிக்கிழமை மாலை அன்று 7-8 புசிக்கப்பட வேண்டும். பஸ்கா பண்டிகை ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளின் போது ஆட்டுக்குட்டியானது அழிக்கப்படுவதை நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் உள்ள வழக்கத்தின்படியே அது அனுசரிக்கப்படும்.
புளிப்பில்லாத அப்பம் மற்றும் ரசத்தினுடைய அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் பேசுகின்ற அதே வேளையில் இவை இரண்டையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட முதல் நினைவு கூறுகளின் ஒழுங்கின் மாதிரியை பின்பற்றிடவும் நாம் நாடிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பமானது எந்த ஒரு எபிரேய குடும்பத்திலிருந்தும் வாங்கப்படலாம். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளான அடையாளங்களினுடைய அர்த்தம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை தொடர்ந்து பக்கம் 9 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.